வணக்கம் மாணவ செல்வங்களே இன்றைக்கு காரியாசான் அவர்கள் இயற்றிய சிறுபஞ்ச மூலம் என்ற தலைப்பிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்யுளை பார்க்க போகிறோம் கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை எண் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண் வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர் வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு இப்போ இதுக்கு பொருளை பார்க்கலாம் இதில் வந்து ஒரு வனப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஐந்து வனப்பு பற்றி சொல்லியிருக்கிறாங்க வனப்புனா அழகு என்று பொருள் கண் வனப்பு கால் வனப்பு எண் வனப்பு பண் வனப்பு வேந்தன் வனப்பு என்ன பார்க்கலாம் இப்போ கண் வனப்பு கண்ணோட்டம் கண்ணிற்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் பிறர் மீது இரக்கம் கொள்ளுதல் கால் வனப்பு செல்லாமை காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமல் இருத்தல் எண் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் எண் வனப்புன்னா ஆராய்ச்சிக்கு அழகு இந்த காரியம் இப்படி முடியும் என்று முன்னகட்டியை உறுதி செய்து கூறுதல் அடுத்து பண் வனப்பு கேட்டார் நன்றென்றல் பண் அப்படின்னா இசை அப்படின்னு அர்த்தம் அப்போ இசைக்கு அழகு அதனை கேட்பவர்கள் நன்று என்று கூறுவது கிளர் வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு வேந்தன் வனப்பு வேந்தனுக்கு அழகு என்ன அப்படின்னா தன் நாட்டு மக்களை வாட்டான் அப்படின்னா துன்புறுத்தாமல் நல்லாட்சி செய்யக்கூடியவன் மன்னன் அப்படின்னு சொல்லி அவனை புகழ்ந்து சொல்கிறது தான் அந்த வேந்தனுக்கு அழகு பாருங்க பொருள் அறிதல் சொல் பொருள் வனப்பு என்றால் அழகு என்று அர்த்தம் கண்ணோட்டம் இறக்கம் இத்துணை இவ்வளவு வேந்தன்னா அரசன் அர்த்தம் வாட்டான் என்றால் வருத்தமாட்டான் என்று பொருள் பண் என்றால் இசை என்று பொருள் சரி இந்த பாடல்குரிய பொருளை முழுவதுமாக பார்த்துடலாம் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல் இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்று எனச் சொல்லுதல் அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்தமாட்டான் என்று பிறர் புகழ்ந்து கூறுதல் புரிஞ்சிச்சா பொருள் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை மூன்றாவது ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல் நான்கு இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றி என்று சொல்லுதல் ஐந்து அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல் சரி நூல் குறிப்பு பார்க்கலாமா சிறுபஞ்சம் மூலம் அந்த நூல் குறிப்பு அதன்டைய ஏன் அதுக்கு சிறுபஞ்ச மூலம்னு பேர் வந்ததுன்னா நம்ம பார்க்க போகிறோம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சிறுபஞ்ச மூலம் சரியா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்னு தொகுத்து வச்சிருக்குறாங்க அதில் ஒன்று தான் இந்த சிறுபஞ்சம் மூலம் கண்டங்கத்தறி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகையின் பேர்கள் உடல் நோயை தீர்க்கின்றன அதுபோல இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் ஐந்து கருத்துக்கள் மக்கள் மனநோயை தீர்ப்பனவாக உள்ளன ஆகையால் இந்நூல் சிறுபஞ்ச மூலம் என பெயர் பெற்றது இந்நூலை இயற்றியவர் காரியாசான் ஒரு ஐந்து மூலிகை வேர்கள் எதெல்லாம் கண்டங்கத்தரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த வேர்கள் ஐந்து வேர்களும் உடலின் நோயை போகும் அதே போல் இதை ஒவ்வொரு பாடலையும் நம்ம எத்தனை கருத்து பார்த்தோம் ஐந்து அழகு பார்த்தோம்ல இதே போல் ஒவ்வொரு பாடலையும் ஐந்து கருத்துக்கள் கூறப்பட்டிருக்குது இந்த ஐந்து கருத்துக்களும் மக்களுடைய மனநோயை தீர்க்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த நூலுக்கு சிறுபஞ்சம் மூலம் அப்படின் சொல்லி பெயர் வந்திருக்குது இந்த நூலின் ஆசிரியர் காரியாசான் சரி இந்த பாடலை என்ன செய்யணும் பொருள் புரிந்து படித்து நீங்கள் காட்டணும் ஓசையோட பாடியும் பார்க்கலாம் சரியா இசையோடு அடுத்து அடி பெறலாமல் இதை எழுதணும் அப்படி முதல் அடியில் எத்தனை இருக்குதோ வார்த்தைகள் அதை அப்படியே எழுதணும் மாற்றி எழுதக்கூடாது சரியா அப்படியே எழுதி நீங்கள் பழகணும் இப்போ இதை நம்ம பாடலாக பார்க்கலாமா கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்று பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டா நன்றென்றல் வனப்பு நன்றி